இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அண்ட் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஞ்சி மிட்டாய் வந்து வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் தேவை நான் சொல்லிடுறேன். இஞ்சி எடுத்துருக்குறேன். இஞ்சி எவ்வளோ எடுத்துருக்கேன்னா 100 கிராம் எடுத்துருக்கிறேன். சீனி வந்து 50 கிராம் எடுத்துருக்கேன். ஸோ அந்த ரெண்டையும் வச்சு தான் இஞ்சி மிட்டாய் வந்து வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இஞ்சியை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி சேர்க்காம அரைங்க, தண்ணியே சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி இருக்கணும். கடாயில் சீனியை போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாயில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சீனி பாகு வந்து நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு கம்பிப்பதம் வர்ற வரைக்கும் அது பாயிலாக விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த இஞ்சியை அதில் போடணும். போட்டுட்டு கிளறிட்டே இருங்க, கை விடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி அந்த பாகு வந்து அந்த இஞ்சியில் நல்லா ஊறி போய் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, கையை எடுத்துடாதீங்க. கை எடுக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க, அப்போ தான் இப்படி வரும். இந்த மாதிரி நான் ஒரு ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் உள்ள நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் நம்ம செஞ்சு வச்சதை இப்படி கொட்டிடுங்க. மாதிரி தட்டினதும் நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி அதை நான் எல்லாம் கத்தியில் கொஞ்சம் போல் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை தட்டின ஒரு ரெண்டு செகண்ட்ஸில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஷேப் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து பீசஸ் எடுத்து நீங்கள் வேறு எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட இஞ்சி மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.